அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உலகமே அடிக்கடி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட 45வது ஜனாதிபதி. இவர் 1946ல் குயின்ஸ் அப்படின்ற நியூயார்க் சிட்டியில் இருக்க ஒரு பெருநகரத்தில் பிறந்திருக்காரு. இவர் எக்கனாமிக்ஸில் பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்காரு. இவருடைய குடும்பம் ஏற்கனவே ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடத்திட்டு வந்திருக்காங்க. இவர் 1971ல் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு ஒரு புது பேரும் கொடுத்தாரு. அது வேற ஒன்றும் இல்லை, த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன். த ட்ரம்ப் ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட 500 கம்பெனிஸ் பங்கேற்றிருக்காங்க. இவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த ட்ரம்ப் ஆர்கனைசேஷனை குயின்ஸ் பெருநகரத்திலிருந்து புரூக்ளின் மற்றும் மேன்ஹாட்டன் போன்ற பெருநகரங்களுக்கும் இவர் வந்து விரிவுபடுத்தினார். இவர் 2016ல் நடந்த எலெக்ஷனில் ஹிலாரி கிளின்டன் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மாநில செயலாளரை எதிர்த்து போராடி இவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஹிலாரி கிளின்டன் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்லேயே முதல் முறையாக நாமினி செய்யப்பட்ட ஒரு பெண் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இவர் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஜனாதிபதிகளில் இவர்தான் மிகவும் முதியவர். அப்போ இவருக்கு 70. இப்போ 2020ல் இவருடைய 73. இதுவே டொனால்டு ட்ரம்ப் பற்றிய சில தகவல்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார்